வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் கூற்றுப்படி கடந்த ரஷ்ய விமானப்படை அதன் மதிப்புமிக்க உளவு விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதை அடுத்து ஒரு சில ராணுவ விமானங்களை அவசர கதையில் தரையிறக்கியது. அந்த விமானங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற அச்சம் காரணமாகவே அப்போது பறந்து கொண்டிருந்த மொத்தம் 5 விமானங்களை உடனடியாக தரையிறங்குமாறு ரஷ்ய விமானப்படை உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஷ்ய விமானப்படையின் பெரிவ் A-50 விமானம் என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அந்த விமானத்தை நேட்டோ கொடுத்துள்ள பெயர் மெயின்ஸ்டே. பெரிவ் A-50 விமானம் உக்ரைனின் வான் பாதுகாப்பை கண்காணிக்கவும் எந்த தரைப்பகுதியில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சகப்போர் விமானங்களுக்கு உத்தரவிட பயன்படுத்தப்படும் ஒரு விமான முன்னறிவிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு விமானம். அதன் அர்த்தம் ரஷ்ய விமானப்படையின் ஒரு A-50 விமானம் பறக்கிறது என்றால் அதன் தொலைத்தொடர்பு வீச்சுக்குள் வேறு தாக்குதல் போர் விமானங்களும் பறந்து கொண்டிருக்கின்றன. அதனால் A-50 விமானத்தை சுட்டு வீழ்த்திய உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனம் A-50 விமானத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மற்ற தாக்குதல் போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தலாம். A-50 விமானம் உக்ரைனின் வான் பாதுகாப்பை கண்காணிக்கும் விமானம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதன் அர்த்தம் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனம் எங்கிருந்து இயங்குகிறது என்று கண்காணிக்க வேண்டியது A-50 விமானம்தான். அதுவே உக்ரைனின் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தால் சுட்டு வீழ்த்தப்படுகிறது என்றால் அதன் தொலைத்தொடர்பு வீச்சுக்குள் பறந்து கொண்டிருக்க மற்ற போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படலாம். அதை புரிந்து கொண்டுதான் அந்த நேரத்தில் பறந்து கொண்டிருந்த 5 போர் விமானங்களை துரிதமாக தரையிறக்க உத்தரவிட்டது ரஷ்ய விமானப்படை. A-50 விமானங்களில் மேம்படுத்தப்பட்ட ரகம் A-50U என்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டது A-50 விமானமா அல்லது மேம்படுத்தப்பட்ட A-50U விமானமா தெரியவில்லை என்று நேற்று நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். சுட்டு வீழ்த்தப்பட்டது மேம்படுத்தப்பட்ட A-50U விமானம் என்று உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் கூறுகிறது. இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு அசல் A-50 விமானங்களில் உள்ள ரேடார்களில் அனலாக் அமைப்புகள் உள்ளன. A-50U விமானங்களில் அவை டிஜிட்டல் அமைப்புகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. டிஜிட்டல் அமைப்புகள் வேகமாக சிக்னல் கண்காணிப்பு மற்றும் இலக்கு கண்டறுதலை துல்லியமாக மாற்றுகிறது. A-50U விமானம் பொதுவாக 15 முதல் 16 வரையிலான பணியாளர்களுடன் பறக்கிறது. இவர்களில் 10 முதல் 11 பேர் தரை சிக்னல்களை கிரகித்து சக விமானங்களின் வான் தாக்குதல்களை திட்டமிட்டு கொடுக்கும் நிபுணர்கள். உக்ரைன் தாக்குதலில் விமானத்திலிருந்து அனைவரும் பலியானார்கள் என்றும் கூறியுள்ள உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் 15 பேரின் பெயர்களையும் அவர்களது பதவித்தர நிலையினையும் கொண்ட பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், இந்த விமானமும் இவர்களும் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் A-50U விமானம் செயல்படும் விதத்தை பார்க்க வேண்டும். இதோ அதையும் பாருங்கள். ரஷ்ய விமானப்படையின் தாக்குதலுக்குள்ளான A-50U விமானம் மற்றும் அதே நேரத்தில் வானில் பறந்து அவசரமாக தரையிறக்கப்பட்ட 5 விமானங்கள் பற்றிய தகவல்களையும் வெளியிட்டுள்ளது உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார். அவர்களது கூற்றின்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட A-50U விமானத்தின் கடைசி புறப்பாடு அக்துபின்ஸ்க் விமான தளத்திலிருந்து மாலை 3:50 நடந்தது. அந்த விமானத்தின் புறப்பாட்டின் நோக்கம் உக்ரைனின் பிரிமோஸ்கோ, அக்தர்ஸ்க், ஜெர்னோகிராட் பகுதிகளில் மிக கடுமையான விமான தாக்குதல்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதுதான்.
A-50U விமானம் அசோவ் கடலுக்கு மேல் பறந்தபடி உக்ரைனுக்குள் தரை இலக்குகளை ஆய்வு செய்தது. அப்போது உக்ரைனின் எந்த வான் பாதுகாப்பு சாதனம் இயங்க நிலையில் இல்லை. மாலை 6:22 மணிக்கு A-50U விமானத்திலிருந்து ரஷ்யாவின் தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு சிக்னல் கொடுக்கப்பட்டது. அந்த சிக்னலின் அர்த்தம் உக்ரைனில் தரை தாக்குதலை நடத்த வேண்டிய போர் விமானங்கள் புறப்பட்டு வரலாம். ரஷ்ய விமானப்படையின் தயார் நிலையில் காத்திருந்த 2 SU-35 விமானங்கள் மற்றும் 3 SU-34 விமானங்கள் அக்துபின்ஸ்க் விமான தளத்தில் இருந்து மாலை 6:42 முதல் ஒவ்வொன்றாக மேலேறின. தாக்குதல் நடத்த வேண்டிய பொசிஷனை நோக்கி அவை பறந்தன. இவை எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருந்தது உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார். தாக்குதல் நடத்த வேண்டிய 5 விமானங்களும் தத்தமது பொசிஷன்களுக்கு போய் சேர்ந்து தாக்குதல் நடத்துவது பற்றிய உத்தரவுகளை A-50U விமானத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனம் திடீரென்று இயங்கியது. பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் ஏவிய ஏவுகணை A-50U விமானத்தை குறிவைத்து பறந்தது. A-50U விமானத்தின் ஷ்மெல் ரேடார் அமைப்பின் செயல்பாட்டின் திடீர் நிறுத்தம் 7:18 மணிக்கு உக்ரைன் விமானப்படையின் மின்னணு போர் நிலையங்களால் பதிவு செய்யப்பட்டது. அதன் அர்த்தம் A-50U விமானம் சுடப்பட்டு 7:18 மணிக்கு செயலிழந்தது. ரஷ்ய விமானப்படை உடனடியாக 2 SU-35 விமானங்கள் மற்றும் 3 SU-34 விமானங்களுக்கான பயணங்களை உடனடியாக நிறுத்துவதற்கான உத்தரவுகளை அனுப்பியது. உக்ரைனுக்குள் தாக்குதலுக்கு சென்ற 5 விமானங்களும் ஒற்றை தாக்குதல் கூட நடத்தாமல் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று அவசரமாக ஜூட்டர் அடித்து புறப்பட்ட விமான தளத்திற்கு போய் இறங்கிவிட்டன. 5 விமானங்களும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருந்தால் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்களால் அவற்றை சமாளித்திருக்க முடிந்திராது. அந்த 5 விமானங்களுக்கும் உத்தரவு கொடுக்கும் ஒரே ஒரு A-50U விமானத்தை சுட்டு வீழ்த்தியதன் மூலம் தாக்குதலை தடுத்துவிட்டது உக்ரைன். 2 ஆண்டு போர் அனுபவம் உக்ரைனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் இதுவும் ஒன்று.